அதையா மேடம் கேக்குறீங்க? எப்படி இந்த மனுஷன் வாழா போன காதலால இப்படி ஆயிட்ட? நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. மனசுல பாரம் அதிகமாயிட்டா அதை யார்கிட்டயாவது சொல்லணும். அதை விட்டுட்டு இப்படி இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா மனசுக்கு மட்டும் இல்ல உசுருக்கும் பாரமாயிடும். நமக்கு வர எந்த பிரச்சனைக்கும் நாம தான் முற்றுப்புள்ளி வைக்கணும். அதை விட்டுட்டு அந்த பிரச்சனை நமக்கு முற்றுப்புள்ளி வச்சிடக்கூடாது. இது உங்க சிஸ்டரா இருந்து சொல்றேன். ஏத்துக்கிறதும் விட்டுடுறதும் உங்களோட விருப்பம். நம்ம லிஸ்ட்ல இங்க ஒருத்தனும் கூட காணமேனே. பார்த்தே திருப்பிடா பண்ணாட. ஐயா உனக்கு பிடிக்கணும் ஆசை ஆசையா காண பிரியாடி ஒரு கட்டு கிடையாது பிடி. ரெண்டு ஆப்போடு வந்திருக்க ஏதிரி சாப்பிடலாம். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடலாம். சாப்பிடு சாப்பிடலாம். சாப்பிடு பழனி பஞ்சாமரதா. எத்த அப்பா உசுரோட இருக்கும்போது ஒரு வாய் சோறு போட வக்கில்லாத உனக்கு அவன் சொத்தை வச்சுட்டு செத்ததுக்கு அப்புறம் சுடுகாட்டுக்கு வந்து படையல போட்டு பத்து வயசுல உச்சிமல முருகன் கோயில்ல நீ உண்டியல உடைச்சதும் இல்லாம அந்த பழிய தூக்கி ஏமேல போட்டதும் இல்லாம இந்த பச்சை நாக்குல அழுக குத்தி பம்ப உருக்கடிச்சு திருத்துருவா ஓட விட்டு ஆட்டம் போட்டு அழக பார்த்து பஞ்சாமிரதத்தை நாக்குல வச்சு நக்கு 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 நீங்களடா நாத்தடிச்சு நண்டுகளா எப்படிடா இருக்கு சுளுக்கு? ஏய் நம்ம பாண்டி புலி பாண்டி இல்ல கபாஷ் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. பாண்டி அடிக்காதடா. நீ நினைக்கிற பள்ளி பஞ்சாமிரதம் நாளடா உன் தோஸ்து குடிச்சேன்பா. அட பண்ணாடைக்கு போறந்தவன நம்ம கோணவாய் குணசீலனா? அட ஏன்டா இப்படி துருபா இழைச்சிருக்க? அட பழனி பஞ்சாமிரதம் நினைச்சுல அடிச்சு போட்டேன். ஏன்டா முன்னமே சொல்லல? லொகேஷனே சரியில்லைனே. எல்லாருக்கும் ஃபுல் அண்ட் ஃபைனல் லொகேஷனே. ஐயோ பின்னடா குச்சைசு மாதிரி இருந்த குண்டாயிட்ட. நான் குண்டா இருந்தவ குச்சைசு மாதிரி ஆயிட்டேன். ஆள் அடையாளம் தெரியாம என்ன இந்த அடி அடிச்சுட்டேன்டா. காண்டு வைக்கிற இப்படி அடையாளம் தெரியாம தான்டா பல பேர் அடிப்பட்டு செத்து கிடக்குறானுங்க. பாண்டே நீ தேடி இருக்கிற பள்ளி பஞ்சாவது சச்சு 2 வருஷம் ஆச்சு தெரியுமா? என்னடா சொல்ற? ஆமா பாண்டே ஓயாம குடிச்சு குடிச்சு மண்ணுக்கு மேல மண்டோட கிடக்குறான் பாரு பாண்டே. என்னடா பஞ்சாமிரதம் இப்படி எரிஞ்சு மண்டோட இருக்கியடா? எங்கிட்ட தப்பிச்சு யமம் கட்ட மாட்டீங்கயா? என்ன என்ன பார்த்தா சிரிப்பு வருதா? உன்னை ஒரு அடியாச்சும் அடிச்சாதாண்டா என் மனசு சாந்தியாவும். அவன் சாப்டர் க்ளோஸ் பண்ணான். கதை முடிஞ்சு போச்சு. இந்த பாட்டு எங்க இருக்கு? அட இவரா நம்ம ஆனமலை ஸ்டைல இருக்காரு. என்ன தெரியலையா தாத்தா? பாண்டி தாத்தா உன் பேரை
புலிப்பாண்டி வந்திருக்கு தாத்தா, புலிப்பாண்டி வந்திருக்கு. புலிப்பாண்டி உன்னை பார்த்த பிறகுதாட்டா உசுறு போகணும்னு வேண்டிக்கிட்டா. பாட்டி இனிமே எனக்கு சாவே கிடையாதுடா, நீ வந்துட்டேன் பார்த்துட்டேன், எனக்கு இனிமே சாவே கிடையாதுடா. வணக்கம் தம்பி. தம்பி, கண்ணால பாக்குறதும் பொய், காதால கேக்குறதும் பொய், தீர விசாரிக்கிறது தான் மெய்யின்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்னது நம்பி, கோபத்துல என் பேத்தி கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சிட்ட தம்பி. தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தம்பி தெரிஞ்சது, அவ லெட்டர் எழுதினது, பட்டம் விட்டது, பலூன்ல தூது அனுப்பிச்சது, இது எல்லாமே அவ மாமனை நினைச்சுத்தான். இஞ்சில இருந்த இவ மாமன் பேற நெஞ்சில பச்சை குத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவ யாருக்கும் பாரமா இருக்க மாட்டான். 20 வருஷத்துக்கு முன்னால ஜெயிலுக்கு போன இவ மாமன் புலிப்பாண்டி நேத்திக்கு திடீர்னு வந்த என் முன்னாள் ரோசாமலரை பார்த்ததுமே கல்யாண பத்திரிகை அழைச்சு கொள்ள கையில கொடுத்துட்டான் தம்பி. அன்னைக்கு நடந்த விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்காம நாளைக்கு நடக்க போற இவங்க கல்யாணத்துல கட்டாயம் நீங்க கலந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இத உங்க எஸ்டேட்ல வேலை செஞ்ச ஒரு தொழிலாளியா கேக்குறேன். இந்தாங்க வர்றேன் தம்பி. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. தம்பி, என்ன மன்னிச்சிருங்க. வேறு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆனமலை எஸ்டேட்டில் பணிபுரியும் எனது அருமை தோழர்களே, தோழிகளே. உன் வாய அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வரதுல எங்க கல்யாணமே முடிஞ்சிடும் போல இருக்க. சரியான இருக்க, எல்லாரும் கோயில்ல கல்யாணம் பண்ணுவாங்க, சில பேரும் மண்டபத்துல கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா இந்த புலிப்பாண்டி கொஞ்சம் வித்தியாசமானவன். உங்க நல்ல மனசெல்லாம் மதிச்சு அதையே மண்டபமா நினைச்சு இவ கழுத்துல நான் தாலிய கட்டுறேன். தாத்தா தாலிய குடு. என்ன தாத்தா அப்படி மலைச்சு போய் நிக்கிறேன்? தாத்தா ஏற்கனவே மனசுக்குள்ள நான் நிறைஞ்சிருக்கேன், இத கட்டிதான் நிரூபிக்கணும்னு நீ சொல்ற. தாத்தா இந்த கையில விட, ஏன் ரோசா மலருடைய உயிர் தான் எனக்கு முக்கியம். ஏதோ பெரியவங்க சடங்கு சம்பிரதாயம் சொல்லி இந்த மஞ்சள் கயிற வச்சிருக்கீங்க, அதனால இத இவ கழுத்துல தாலியா கட்டுறேன். குடுறா இத. எல்லாரும் அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. தாத்தா நினைச்ச மாதிரி தாலிய கட்டிட்டேன், இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? யாரா இவரு? நம்ம எஸ்டேட் மேனேஜர். ஓ, அவரா இவரு? கொஞ்சம் வழி விடுங்கப்பா, அவரு வரட்டும். வணக்கம் தம்பி. வணக்கம் ஐயா. ஏ பாண்டி, இவர் தான் நம்ம எஸ்டேட் மேனேஜர் பாரதி. ஓ, அந்த மகாகவி பாரதியார் மாதிரி. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல தம்பி, இந்த ஏழை வீட்டு கல்யாணத்தை மறைச்சி நீங்களே இங்க வந்திருக்கீங்களே, அதுவே ரொம்ப பெருசு இல்ல? என்ன தாத்தா இவரு பெருமையை பத்தி நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? இந்த ஊரே சொல்லுத. என் தம்பி, உங்க தொழிலாளர்கோசரம் ஒரு நடமாட மருத்துவமனையும் அமைச்சு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு என்னோட நல்வாழ்த்துக்கள் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். உங்க பேரும் புகழ நினைக்கிற மாதிரி இன்னும் 4-5 நல்ல காரியம் சேர்த்து செஞ்சிருங்களேன், அப்பதான் எங்க ஊர் நல்லா இருக்கும். என்ன பாக்குறீங்க? ஒரு சின்ன கிஃப்ட். தயவு செய்து தவறா எடுத்துக்க வேண்டாம். இந்த அன்பளிப்புக்கோசரம் நான் இந்த கல்யாணத்தை பண்ணல, என்னுடைய ரோசாமலர் அன்புக்காக தான் இந்த கல்யாணத்தை நான் பண்றேன். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. மொய் பணம் கூட கிடைக்காத அளவுக்கு கல்யாணம் பண்றான் இந்த ஆளு. அப்ப இதுக்கு மேட்ரு ஓவர். பேச்சு மட்டும் இல்ல, ஆளே வித்தியாசமா தான் இருக்கீங்க. ஐ லைக் இட். வரையா? வாங்க தம்பி, வரையா. வாங்க சார்.
குடுற கொணவையா? மகா ஜனங்களே, உங்க எல்லாருக்கும் டவுன்ல இருக்க ஹோட்டல்ல மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சீமா சார்க்குன்னு ஏகப்பட்டது ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதனால எல்லாரும் அங்க போய் வயிறார சாப்பிட்டுட்டு வந்த வழியே திரும்பி அவங்க வேலைக்கு போகப்பா. கூடவே வந்துருனாலும் இந்த பிறந்த மண்ணை விட்டு வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிற. இல்ல எதுக்கு கண் கலங்குற? அடுத்த வருஷமே நான் வரும்பொழுது உனக்கு துணையா ஒரு புலிக்குட்டியோட தான் வருவான் இந்த புலி பாண்டி. அக்கா, எங்களை எல்லாம் மறந்துடுவியா? அக்கா, மறக்க மாட்டேன்டா. செங்கடா அங்க இருக்க. நான் போயிட்டு வரேன். அந்த கூட பத்திரமா இரு. நான் வரட்டுமா? வரட்டுமா வரட்டுமா. அவன் போயிட்டு வா, சொல்ல போறான். வருவியா? ஆமா. ஆ